என் இனிய உலக தமிழ் மக்களை, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 450 மேற்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இதில் வந்து யாருக்கு முன்னாடியே வந்து 5 நான் வெளியிட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து அந்தந்த காயினை பற்றி பார்த்துருக்கோங்க. இதில் வந்து 6வது பகுதி தாங்க இது. இதுலேயும் ஒரு 5 காயினை வந்து பார்க்க போகிறோங்க. அதே போல் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீரீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்தியன் காயின் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை சார், அதில் இருக்க டீட்டெயில் எனக்கு தேவையில்லை, அதில் இருக்கக்கூடிய படங்கள் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் 1 மட்டும் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. இதுதாங்க நம்ம இந்தியாவிலேயே வெளியிடப்பட்ட முதல் 5 நாணயங்கள். இது 2வதாக வெளியிடப்பட்ட 5 நாணயங்கள், அதாவது 6லேருந்து 10 வரைக்கும். அடுத்து 11லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்குது. 16லேருந்து 20 வரைக்கும் வெளியிடப்பட்ட நாணயங்கள். அடுத்து 21லேருந்து 25 வரைக்கும் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ங்க. இன்னைக்கு 26லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம். இதில் முதல் நாணயமே ரொம்ப ஸ்பெஷலான நாணயங்க. சொல்லப்போனால் இந்திய சேகரிப்பாளர்களில் அதிக சேகரிப்பாளர்கள் இந்த நாணய கண்காட்சிகளில் வாங்கக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. ஏன்னா இந்த நாணயமானது தங்க நிறமாக காட்சியளிக்கும். இந்த நாணயம் 1968லேருந்து 1971 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பித்தளை கலந்தனால தான் இந்த நாணயமானது தங்க நிறமாக காட்சியளிச்சுங்க. இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டேன்னா 4.3 கிராம். இதுதாங்க 26வது நாணயம் வெளியிடப்பட்டது. அடுத்து 27வது நாணயமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் தான் இங்கே இருக்கக்கூடிய 10 நாணயங்க. இந்த நாணயம் 1971 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1982 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.27 கிராம். அலுமினியத்தால் உருவாக்கப்பட்ட நாணயங்க. 27வது நாணயம். அடுத்து 28லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. கம்மமரேட்டிவ் வகைனா ஒரு நினைவான வகை நாணயங்கள்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை மையப்படுத்தி அதோட மெமரிஸை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய நாணயங்கள்ங்க. இப்போ இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டு ஃபேமிலி ஃபுட் ஃபார் ஆளுங்கிற அந்த தீமை மையப்படுத்தி தாங்க இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நாணயமானது 1974 அத்தெடுத்து வெளியிடப்பட்டதுங்க. இந்த நாணயமும் அலுமினியத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 2.3 கிராம் வெயிட் கொண்டதுங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் மக்கள் தொகையோட பெருக்கம் வந்து இந்தியாவில் பல மடங்கு கூடியிருச்சுன்னே சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, பல்வேறு உலக நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாச்சுங்க. இதனால் வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதுக்காகவோ, அதே போல் மக்கள் தொகை பெருக்கத்தினால உணவு தட்டுப்பாடு ஏற்படுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஐக்கிய நாடு சபைன்னு ஒரு சபையில் வந்து நம்ம 1945 இணைந்தவங்க, ஆங்கிலேயர்கள் மூலம் வந்து இணைக்கப்பட்டோன்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஐக்கிய நாடு சபைகளுக்கிடையே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு வேலையும் நல்ல வகையான உணவுகளை, அதாவது சுத்தமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக நிறைய வகையான திட்டங்கள் வருஷம் அக்டோபர் 16 வந்து கொண்டு வருவாங்க. அந்த திட்டத்தின் வாயிலாக 1974 கொண்டு வந்த திட்டம் தாங்க இந்த பிளான்டு ஃபேமிலிஸ் ஃபுட் ஃபார் ஆளுங்கிற திட்டம். இந்த நாணயம் தாங்க 28வது நாணயம் வெளியிடப்பட்ட நாணயம். அடுத்ததாக 29வது நாணயம் வெளியிடப்பட்ட நாணயம் இங்கே இருக்கு பாருங்க. இந்த நாணயம் 1975 வெளியிடப்பட்டது. 2.28 கிராம்ங்க வெயிட்டு. அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் தான் 29வது நாணயம். இதுவும் ஒரு கம்மோரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயம் தாங்க. அதாவது 1975 உலக பெண்கள் வருடமாக வந்து கொண்டாடப்பட்டதுங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற கோட்பாடை மையப்படுத்தி அந்த ஆண்டு நிறைய வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதற்காக வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம். அடுத்ததாக இருக்கக்கூடிய 10 அதாவது 30வது நாணயம் வெளியிடப்பட்ட 10 இங்கே இருக்கு பாருங்கள். இந்த நாணயம் 1976 வெளியிடப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2. இந்த மாடல் நாணயமானது அலுமினியத்தால் உருவாக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம 5 நாணயத்திலே வந்து பார்த்துருப்போம். 5 இதே போல் நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க. ஃபுட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆளுங்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஒரு தீம் தாங்க. அதாவது 1976 ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. உணவு மற்றும் வேலை எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகள்லாம் நீங்கள் செய்யுங்கிற மாதிரி நிறைய வகையான திட்டங்களை கொண்டு வந்தாங்க.
அதன்படி விவசாயத்தில் நிறைய வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே போல் இண்டஸ்ட்ரியல் ரீதியாக வந்து அந்த காலத்தில் நிறைய வகையான வேலைகள் வந்து கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இப்படி இந்த திட்டங்கள்லாம் மையப்படுத்தி தான் இது போன்ற நாணயங்கள் வெளியிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வரலாறுகளாக என்றைக்குமே மக்கள் தெரிந்துக்கிறவங்கிறதுக்காக இது போன்ற நாணயங்கள் வந்து வெளியிடுறாங்க. இதை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் வாயிலாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் நான் கொண்டு போகிறேங்க. இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.